கடவுளே, பிரியா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும். அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் எல்லாத்தையும் சிறப்பாக்கி வைக்கணும் சாமி. என்னங்க என்ன சுஜாதா, அந்த பிரியாவுக்காக தான் வேண்டிக்கிட்டல? ஆமா அண்ணி, அவளும் எனக்கு ஒரு மக மாதிரி ஆயிட்டாள். கரெக்ட் தான், உனக்கு இன்னொரு மக, எனக்கு இன்னொரு மருமகன். உட்கார். நிலாவுக்கு எல்லாமே பிரியாதான், நமக்கு எல்லாமே நிலாதான். பிரியா சந்தோஷமா இருந்தாதான் நிலா சந்தோஷமா இருப்பா. நமக்கு நிலா சந்தோஷமா இருக்கணும், அதனாலதான் இதெல்லாம். பிரியா எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி ஆயிட்டா. குடும்பத்துல ஒருத்தி மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பாத்தியா, நீங்க இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியாவை ஏதாச்சும் ஹாஸ்டல்ல சேர்த்துடலாம்னு சொன்னப்போ நிலா கொஞ்சம் சங்கடப்பட்டா. பிரியாவால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னு நீங்க ஃபீல் பண்ணலாம், இருந்தாலும் அப்படி சொல்லாம இருந்தா நிலா கதை நல்லா இருக்கும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அப்படி சொன்னேன், இனிமே அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்.